வணக்கம் சார். நமஸ்காரம். இப்போ நம்ம தொடர்ந்து நிறைய பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம், நல்ல நல்ல பதிவாக கொடுக்குறீங்க. இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ திரிகளில் வந்து பல வகை இருக்கு இல்லையா, தீபம் ஏற்றுறதுக்கான திரிகளில் எந்த திரியில நம்ம தீபம் போட்டால் என்ன பலன் கிடைக்கும்? அதாவது திரிகளில் நல்ல நிறைய வகைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பஞ்சு திரி இருக்குது, தாமரை தண்டு திரி இருக்குது, குபேர திரி அப்படின்ற மாதிரி நிறைய மூலிகைகள் வச்செல்லாம் திரி போடுறது, இலைகளை வச்சு திரி போடக்கூடிய தன்மைங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள். இந்த திரி போடுறது அப்படின்றது நம்ம வந்து தீபம் ஏற்றக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வந்துடுது இல்லையா. ஸோ அப்போ அந்த தீபம் ஏற்றக்கூடியதே ஒவ்வொரு பர்பஸ்க்கு, இப்போ நம்ம தீபம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இருளை அகற்றக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறது, அது ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நம்ம வந்து அந்த தீபம் ஏற்றுகிறோம். வீட்டில் ஏற்றுறதும் சரி, நம்ம வந்து கோயிலில் ஏற்றுறதும், எந்தெந்த பிரச்சனைகளுக்காக, எந்தெந்த திரி அப்படின்றத விட என்னென்ன பிரச்சனைகளுக்காக எந்தெந்த மாதிரியான திரியை ஏற்றலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்கிறோம்னா, அது வந்து அதிகப்படியான பலன் தரும். வீட்டில் வந்து எல்லாருமே இது அவங்கவுங்க வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய விஷயம் தான், அவர்களும் தினசரியாக செஞ்சுக்க முடியும். அதே போல் வந்து பார்த்தோம்னா அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயம் என்ன பர்டிகுலர் அவர்களுக்கு தேவை அப்படின்றதை அனுசரித்து அதற்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய குலதெய்வத்திற்கோ இஷ்ட தெய்வத்திற்கோ இந்த ஒரு திரியை ஏற்றி வைப்பது அப்படின்றது, இந்த திரி போட்ட ஒரு விளக்கு அப்படின்றது ஒரு தனியாக பரிகார விளக்கு மாதிரி கூட ஏற்றலாம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி பரிகார விளக்காக இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை என்று எடுத்துக்கொள்ளும்போது பார்த்தோம்னா உடல் ரீதியான பிரச்சனைகள், ஏதாவது அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகள் உடலில் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு உற்சாகமின்மை அப்படின்ற மாதிரி, ஒரு எனர்ஜியே இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரியான விஷயம், வேலையே எனக்கு கிடைக்கல, எனக்கு வந்து வேலை அப்படின்ற மாதிரியான விஷயமும் கிடைக்கல, எனக்கு வந்து மணி சோர்ஸே இல்லை, எனக்கு பணம் வருவதற்குண்டான சோர்ஸே கிடையாது, வேலையும் எதுவும் கிடையாது, நான் வீட்டில் அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்காக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி, எனக்கு பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுமாங்க. சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய பணம் பத்தலை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமையிலே ஆரஞ்சு கலர் திரி போடுறது, வீட்டில் ஆரஞ்சு கலர் திரியில் நல்லெண்ணெய் அல்லது நெய், நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது நெய் போட்டுவாது, இரண்டுமே வந்து அதிகப்படியான பலனை கொடுக்கக்கூடியது தான். செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் தவிர, செவ்வாய்க்கிழமை என்ன மாதிரியான ஒரு திரி போடலாம் அப்படின்றது, என்ன ஒரு எண்ணெய் ஏற்ற வேண்டும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அரசு வேலை கிடைக்கல, அதே மாதிரி ஹையர் ஒரு ஸ்டடீஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுக்கு பர்டிகுலராக அது மாதிரியான ஒரு காலேஜ் அட்மிஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க எல்லாமே இந்த ஒரு விஷயம், அது மாதிரியான குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆரஞ்சு திரி போட்டு விளக்கேற்றி விழுவது, இது வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்திற்கோ அல்லது இஷ்ட தெய்வத்திற்கோ எல்லா நாளுமே அது மாதிரி தான், அது மாதிரியான விஷயமாக நீங்கள் ஏற்றி வருவது, தியானிப்பது. நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வந்து எந்த நாளில் என்ன விஷயத்துக்கு செஞ்சாலும் சரி, சும்மா விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டா சுவிட்ச் போட்ட மாதிரி லைட் எரியுன்ற மாதிரியான விஷயம் கிடையாது. இது அந்த தெய்வத்துடைய ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் தேவை. பிரார்த்தனை இல்லை என்றாலோ அல்லது தெய்வத்திற்குண்டான மந்திரம் இல்லைனாலோ கண்டிப்பான முறையில் நீங்கள் என்ன இவ்வளோ விளக்கேற்றி வச்சாலுமே உங்களுக்கு வந்து பலன் தராது. அது வந்து அதுக்கு உண்டான ஒரு விஷயமாக நம்ம அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குமே தவிர உங்களுடைய காரியம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து சந்தேகம் தான். அதனால் எந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபட்டாலும் சரி, அந்த தெய்வத்துடைய ஒரு நாமாவையாவது நீங்கள் சொல்லுவது, இப்போ உதாரணத்திற்கு ராமர் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஓம் ராமாய நமக, அல்லது கிருஷ்ணர்னா கிருஷ்ணாய நமக, இந்த மாதிரியான ஒரு மந்திரங்களை சொல்லி வருவது, எந்த தெய்வமோ அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லுவது, அவங்களுடைய நாமாக்களை சொல்லுவது, எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ கவுண்டிங் வச்சுக்காதுங்க. 108 1008 நீங்க வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மைண்ட் வந்து கவுண்டிங்ல போயிடும். சோ கவுண்டிங் இல்லாம 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து ஆத்மார்த்தமாக, அது வந்து 10 நிமிஷமா இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரமானது கண்டிப்பான முறையிலே நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அது இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஒரு விஷயம் செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் அந்த விளக்கேற்றுறதுல வந்து என்ன வேற ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது, உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் யாராக இருந்தாலும் சரி அவங்க கூட ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டே இருக்குது, அது வந்து உங்களுக்கு சரியாகணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதற்காகவும் இந்த ஒரு விளக்கை ஏற்றலாம். நீங்கள் எந்த ஒரு தினத்திலையுமே நீங்கள் ஒரு விளக்கேற்றுவது அப்படிங்கிறது எவ்வளவு நாளைக்கு தொடர வேண்டும், உதாரணத்திற்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமையோ ஒவ்வொரு பர்பஸ் நம்ம விளக்கேற்றுறோம், அந்த விளக்குகளை எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு வாரங்கள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இதற்கு பதில் என்னென்னா ஒவ்வொருத்தருடைய ஒரு நிலையுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிறதே வந்து 4-5 விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமையில் விளக்கேற்றலான்னு சொல்லியிருக்கேன். அந்த 4-5 விஷயத்திற்கு ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயமாக அதோடைய தீவிரமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இவ்வளவு நாள் தான் ஏற்றணும் அப்படின்றது கவுண்டிங் கிடையாது, உங்களுக்கு அந்த பிரச்சனை முடியும் வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை ஏற்றலாம். அதே போல் நம்ம தான் 4-5 விஷயம் சொல்லியிருக்காங்களேன்னு அந்த 4-5 விஷயத்தையுமே நினச்சிக்காம உங்களுடைய தேவை எதுவோ அதை வந்து இன்டென்ட்டாக செட் பண்ணிக்கிறது, அதாவது சங்கல்பம் செய்து கொள்வது. அந்த சங்கல்பமாக நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வைத்து இந்த தாயே அல்லது வந்து ஈசன்னா ஈசனே, ராமர்னா ராமரே
அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த ஒரு விளக்கை ஏற்றுகிறேன். அந்த பர்பஸ் வந்து எனக்கு சர்வாகணும், எவ்வளவு சீக்கிரம் பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடு அப்படின்ற பிரார்த்தமாக வேண்டுதல் பிரார்த்தனை செய்து கொண்டு பின்னர் அவர்களுடைய நாமாக்களை சொல்லிவிட்டு அந்த விளக்கேற்றுறது அது மாதிரியான விஷயமா அதை பரிகார விளக்காக தனியாக எடுத்து வச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதை தொடரணும். இது எந்த இந்த ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் ஏதாவது இருந்ததுனாலோ உங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருந்தாலோ அது முடியும் வரை இதை செய்து வருவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். எப்பொழுதுமே இந்த மாதிரி விளக்கேற்றிட்டு ஒரு பரிகார விஷயத்தை வீட்டில் செய்யும்பொழுது கண்டிப்பான முறையிலே நிவேதனம் கொடுங்க. அதே போல் ஏதாவது ஒரு கந்தம் அதாவது வாசனை அப்படின்ற மாதிரியான விஷயம் தூபம் அது மாதிரியான விஷயமோ தீபம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தேவை. அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து விடாதீர்கள். இதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக செய்ய வேண்டியது. அதே போல் வந்து எந்த ஒரு பூஜை முறைகள் நீங்கள் செய்தாலும் அந்த பூஜை முறை உங்களுக்கு நிறைவடைய வேண்டும் ப்ராப்பராக அப்படின்ற மாதிரி இருந்தால் முதலெடுத்தோடனே எந்த நாளில் நீங்கள் செஞ்சாலும் சரி கணபதி வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து மறந்து விடாதீர்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன். இது வந்து எல்லா நாளுக்குமே எந்தெந்த நாளைக்கு நீங்கள் வந்து செஞ்சாலும் இந்த ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள். எப்பொழுதுமே வெறும் தரையிலே நீங்கள் உட்கார்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜை முறையுமே உங்களுக்கு பலன் தராது. அதனால் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால தான் அந்த காலத்தில் வந்து தர்பை புல் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துறவிகள் மகான்கள் யாராக இருந்தாலுமே பார்த்துக்கோங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புளித்தோல் மான் தோல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் போட முடியாது. அதற்கு ஈக்குவலண்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம் இது கம்பளி இருந்ததுன்னா கம்பளி போட்டுக்கலாம். கம்பளியும் வந்து மிருகவதை செய்யாத கம்பளியாக இருந்ததுன்னா அந்த மாதிரியான ஒரு அதாவது ஆர்டிஃபிஷியல் கம்பளியெல்லாம் இருக்குது அது வந்து உங்களுக்கு அந்த கம்பளி போடுறதுன்னா அது நல்ல பலன் தரும். அல்லது கோணி பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த மந்திர ஜபம் செஞ்சாலும் ஒரு கோணியை போட்டுக்கோங்க, இதுக்குன்னு கோணியை வச்சுக்கோங்க. அந்த கோணியை போட்டுட்டு அந்த கோணி மேலே தர்பை வேணாலும் தர்பை போட்டுக்கலாம். இதெல்லாமே அந்த மந்திர சக்திகளை உங்கள் உடலிலேயே இழுத்து பிடித்து தங்க வைக்கும், உங்களுடைய சக்ராஸில் ஆக்டிவேட் பண்ண வைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக் ரூல் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் மந்த்ரா. நான் இந்த சேனலில் வந்து எவ்வளோ ஒரு பதிவுகள் கொடுத்தாலும் அதுக்கெல்லாமே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அப்படிங்கிறது தாயுடன் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது வந்து மாமியாரோட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது மூத்த பெண்களுடன் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது, மனரீதியான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது, எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அது துலங்குவதில்லை, தொட்ட விஷயம் துலங்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க எல்லாமே திங்கட்கிழமையிலே வெள்ளை கலர் திரி போட்டு ஏற்றிட்டு வருது அப்படின்ற மாதிரியோ அல்லது சில்வர் கலர் திரி போட்டு ஏற்றிட்டு வருது அப்படின்ற மாதிரியான விஷயம் நெய் விளக்கு ஏற்றுறது நல்ல ஒரு பலனை தரும் திங்கட்கிழமையை பொறுத்த வரைக்கும். பொதுவாக இந்த மாதிரியான கலர் திரிகள்லாம் நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டுருவாங்க நிறைய பேர். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து கவலையே கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய துணிகளை வைத்து அவர்கள் வந்து திரி போட்டுக்கலாம். அப்படி தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா அந்த நவகிரக துணின்னு கிடைக்கும். அந்த நவகிரக துணியை வாங்கி அந்த அந்த அதுலேருந்து நீங்கள் வந்து திரியாக திருத்தி வைத்துக் கொள்ளலாம். அது வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்றது. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே உங்களுக்கு நோய்கள் நீண்ட நாளாக ஏதாவது நோய்கள் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், உயர் ரகமான ஒரு மருத்துவத்தை நாட வேண்டி இருக்கும், அது ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் செவ்வாய்க்கிழமை இழுப்பெண்ணெய் தீபம் சிகப்பு திரியிட்டு ஏற்றி வருவது அப்படிங்கிறது பர்டிகுலராக யமகண்ட வேலையிலே செவ்வாய்க்கிழமை வீட்டில் நீங்கள் ஏற்றி வந்தீர்கள் என்றால் அது வந்து அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த இதெல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையிலேயே செய்யலாம். இந்த சிகப்பு திரி போட்டு செவ்வாய்க்கிழமை ஏற்றுறதுல அது இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் ரீதியான பிரச்சனைகள் எந்த கடன் இருந்தாலும் அந்த கடன் வந்து கண்டிப்பான முறையிலே தீரும். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது எல்லாத்துக்கும் வந்து இன்னும் அடிஷ்னலாக நம்ம வந்து ஏதாவது ஆடப் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு நாளுக்கும் உரிய கோலம்னு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கோலம், அதே மாதிரி திங்கக்கிழமையில் சந்திர கோலம், செவ்வாய்க்கிழமையில் செவ்வாயுடைய கோலம், புதன்கிழமையில் புதனுடைய கோலம், ஞாயிற்றுக்கிழமையில் பிரகஸ்பதியுடைய கோலம், வெள்ளிக்கிழமையில் சுக்கரனுடைய கோலம், சனிக்கிழமையில் சனியுடைய கோலம், இந்த மாதிரியான ஒவ்வொரு நாளும் அந்த கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு மேலே தனித்தனியாக அந்த தீபம் ஏற்றி வைத்து விட வேண்டியது. இப்போ நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு தீபம் ஏற்றுறோம், அதில் வந்து சிகப்பு திரி போடுறோம், திங்கக்கிழமையும் நம்ம வந்து அதே விளக்க வச்சு இது ஒயிட் திரி போடலாமா அப்படின்னு கேட்டால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏழு நாளுமே நான் சொல் நீங்கள் சொல்கிற பிரச்சனை எல்லாமே எங்களுக்கு இருக்குது அப்படின்வாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா ஏழு விளக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது அந்தந்த நாளுக்கு உண்டான விளக்குன்னு பின்னால் நீங்கள் வந்து அந்தந்த டேவோடு எஸ் எம் டி அப்படி போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு அந்தந்த டேவை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுங்கிறது பலன் வந்து அதிகரிக்க செய்யும். ஒரே மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து வீட்டில் பரவ செய்யும்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக புதன்கிழமை அப்படின்றத விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோருடனும் ஒரு சுமூகமான உறவு அப்படின்ற மாதிரியான விஷயம், ஞானம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு அதிகமாக வரும். ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து இருந்தால் தான் நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து செல்ல வேண்டும். ஒன்று வந்து ஞானம், இன்னொன்று வந்து மனம் வந்து நமக்கு செம்மையாக செயல்பட வேண்டும். இந்த ஞானம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தால் தான் நமக்கு மனம் செம்மையாக செயல்படும். அதனால் புதன் சந்திரன் இந்த இரண்டுமே ரொம்ப முக்கியம். அதனால் புதன்கிழமை என்று நெய் விளக்கேற்றுவது அல்லது நார்மலாக இருக்கிற எண்ணெய் விளக்கேற்றுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பச்சை நிற திரி போட்டு நீங்கள் வந்து புதன்கிழமை அன்று ஏற்றி வைக்க வேண்டியது.
அது மாதிரியான ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பண ரீதியான ஒரு ஹெல்ப்பும் வந்து கண்டிப்பான முறையில் புதன்கிழமை நீங்கள் இந்த மாதிரியான பச்சை திரி போட்டி ஏற்றதுனால உங்களுக்கு கிடைக்கும். வியாழக்கிழமை என்று மஞ்சள் திரி போட்டி ஏற்றுவது, வியாழக்கிழமைனாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் குருவுடையது. ஸோ மஞ்சள் திரி போட்டி ஏற்றுவது, அந்த நாளும் நீங்கள் வந்து நெய் விளக்கு ஏற்றுவது அதிகப்படியான பலன் தரும். அது மாதிரியாக தினசரி நெய் விளக்கு ஏற்ற முடியாத நிலைமையில் இருக்கிறவங்க உங்களுக்கு நார்மலாக நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு வரலாம். ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம் என்ன ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாலும் அது வந்து நாம் வீட்டில் நம்மளுடைய குழந்தைகளுக்கோ அல்லது நம்ம தாய் தந்தையருக்கோ அல்லது நமக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு பொருளைத்தான் நம்ம வந்து தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டும். அதை விட உசத்தியாக கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாம் வந்து வீட்டில் நல்ல நெய்யை யூஸ் பண்ணிவிட்டு தெய்வத்துக்கு டால்டா கலந்த நெய்யை கொடுக்கறது, அதே மாதிரி வந்து கடையில் வந்து ஒரு தீபத்துக்குன்னு போட்ட வந்து இருக்கிற எண்ணெயை வந்து வாங்கி நம்ம ஏற்றுறது, நாம் வந்து நல்ல ஒரு நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்பொழுது நம்மளுடைய மனத்தை போல் தான் நமக்குடையான ஒரு ரிசல்ட் இருக்குங்கிறது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் நல்ல விஷயமாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சாலும் சரி, கோயில்களுக்கு கொடுக்கும்போதும் அது மாதிரியான நல்ல விஷயங்களையே கொடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும். வியாழக்கிழமை இந்த மாதிரியான ஒரு மஞ்சள் திரி போட்டு விளக்கேற்றும்பொழுது உங்களுக்கு வந்து எல்லா விதமான சுப தடைகளும் நீங்கும். அதே போல் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் வந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு இருந்துட்டு இருந்தா அந்த விஷயங்கள்லாம் போகும். குழந்தைகள்னால் சந்தோஷம் உண்டாகும். குழந்தைகளுடைய ஒரு வளர்ச்சி அப்படின்றது என்ன, உங்களுக்கு வந்து அவர்களுடைய உடல் ரீதியான ஏதாவது தொல்லைகள் இருந்தால் அதுவோ, அல்லது அவர்களுக்கு மன ரீதியான தொல்லைகள் இருந்தால் அதுவோ, அல்லது அவர்களுடைய படிப்பு ரீதியாக தொல்லைகளோ, அல்லது அவர்களுடைய சம்பாத்திய ரீதியாக தொல்லைகளோ, எது இருந்தாலுமே நீங்கள் வியாழக்கிழமை இந்த மாதிரியான விஷயமாக செய்யும்போது அது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டே நீங்கள் போட்டு ஏற்றலாம், அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏற்றும்பொழுது விளக்கு ஏற்றி வைக்கும்பொழுது உங்களுக்கு உண்டான பலன் அப்படின்றது, வெள்ளைத்திரி போட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை ஏற்றும்பொழுது உண்டான பலன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் அப்படின்ற மாதிரியான விஷயம். கம்ஃபர்டபுள் லைஃப்னா உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய அம்சம்னு வச்சுக்கோங்க, வீடு காரு பங்களான்னு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான அனைத்து விதமான சுக்கர பலிதமும் உங்களுக்கு கண்டிப்பான சுக்கர வசியம் அப்படின்ற மாதிரியான சுக்கர ஆகர்ஷணம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான ஒரு திரி போட்டு ஏற்றுவதனால இருக்கும். இதெல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு துணியில் காட்டன் துணியில் இருக்கிற திரி தான் நீங்கள் போட போகிறீங்க. சனிக்கிழமை அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டு விதமான பலன். சனிக்கிழமை இரவு நேரத்திலே நீங்கள் நீலத்திரி இட்டு விளக்கேற்றீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ரீதியான பயம், அதாவது நிறைய பேருக்கு வந்து ஆயில் ரீதியாக ஒரு மரண பயம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க, அந்த மாதிரியான விஷயமோ, திடீர் பிரச்சனைகள் வீட்டில் ஏதாவது தோன்றுகிறது, அல்லது உங்களுடைய வேலைகளே ஏதாவது தோன்றுறது, உங்களுக்கு வந்து உங்களுடைய பாஸ் கூட பிரச்சனை அல்லது உங்களுடைய எம்ப்ளாயி கூட பிரச்சனை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா அது எல்லாமே சனிக்கிழமை நீங்கள் வந்து இந்த ஈவினிங் டைமில் ஆஃப்டர் சன்செட் இந்த மாதிரி ப்ளூ திரி போட்டு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றும்போது, நல்லெண்ணெய் விளக்காக ஏற்றி வரும்போது அது எல்லா விதமான ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு அந்த மாதிரியான ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பான முறையில் தீரும். அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எவ்வளோ உழைச்சு நமக்கு வந்து முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் சனிக்கிழமை ஈவினிங் இப்படி பண்ணலாம். சனிக்கிழமை ராகு காலத்திலே நீங்கள் கருந்திரி இட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் ஏமாற்றம், பிறரால் அடிக்கடி ஏமாற்றம் ஏதாவது வந்து கொண்டே இருக்கிறது, திடீர் சறுக்கல் வருகிறது, எதையா ஒன்று நினைக்கிறேன் அந்த நினைக்கிற விஷயம் நடக்கிறதே இல்லை, என்ன நான் வந்து இவங்களை வந்து நம்பி இருந்தேன் அந்த நம்பி விஷயம் இருந்ததுலேருந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, ரொம்ப காலமாக கூட இருந்தாங்க அவங்க வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய பேராசைகளால் நாம் வந்து சில டைமில் நம்மளோட சறுக்கல்கள் வரும். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வராமல் இருப்பதற்கு, ஏன்னா அது பேராசைன்னே நமக்கு தெரியாது, அது நம்ம சறுக்கினதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அது பேராசை அப்படின்றத நம்ம வந்து சில பேர் அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் நமக்கு வந்து வாழ்க்கை சீராக போவதற்கும் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கும் சனிக்கிழமை ராகு காலத்திலே கருந்திரியிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப அருமையா 7 நாட்களுக்கும் என்னென்ன திரி, என்னென்ன பிரச்சனைக்கு அது தீர்வுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இதெல்லாம் நம்ம கோவிலுக்கும் போய் கண்டிப்பா கோவிலுக்கும் அப்ளை பண்ணலாம், கோயிலையும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கோயிலுக்கு அப்ளை பண்ணும்போதும் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்தந்த மந்திரங்களை சொல்லுங்க, என்ன நம்ம வந்து கோயிலில் போயிட்டு நம்ம நிவேதனம் பண்ண முடியாது. ஸோ அப்போ கோயிலுக்கு போயிட்டு நீங்க இந்த மாதிரியான ஒரு விளக்கை ஏற்றி வைக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்திலே எங்கேயாவது உட்காந்துட்டு கோயிலே மந்திரம் சொல்லுவது, கோவிலே மந்திரம் சொல்லுவதுங்கிறது சாலச் சிறந்தது. நம்ம வீட்டில் செஞ்சால் ஒரு விதமான ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கோயிலே செய்தால் அதை விட பலன் வந்து அதிகப்படியாகவே இருக்கும். நம்ம அந்த மாதிரியான கோயிலில் உட்காந்துட்டு அங்கே மந்திரம் சொல்லணும், அந்த ஒரு 15 மினிட்ஸ் வந்து தியான நிலையிலே நம்ம மந்திரம் சொல்லிக்கொண்டு அந்த தெய்வத்தை வணங்கி விட்டு வருவது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். கோயிலில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கோயிலானது பழமையான கோயில்களாக பார்த்துக்கொள்ளுங்கள். நல்ல பழமையாக இருக்கக்கூடிய கோயில், ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் இருக்கிற மாதிரியான கோயில், அட்லீஸ்ட் 100 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக, ஒரு 80 வருஷம் 100 வருஷமாக இருக்கக்கூடிய கோயில், தொடர்ந்து சில விஷயங்களை அவர்கள் வந்து செவ்வனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியாக கோயிலாக தேர்ந்து கண்டுபிடியுங்கள். அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு கோயிலில் போய் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு அற்புதமான தகவல் கொடுத்துருக்கீங்க, நன்றிகள். நமஸ்கார்.